நமது ஸ்ரீதாந்திரிக்க பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நீங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க என்ன என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி இடையில நம்ம தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மூலிகைகள்லாம் எடுக்கிறக்கா கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் ஸோ அதை முடியல என்னால் வந்து இந்த இது பண்ண முடியல ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பிரேக் வரும் ஒரு வாரம் பிரேக் மாதிரி இருந்தது ஸோ அதுதான் ரொம்ப நிறைய பேர் அன்பாக கேட்டிருந்தேங்க ஸோ திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் நிற்காது இந்த நிகழ்ச்சி போகணும் கடவுள் கருணையில் போயிட்டு வரும் ஸோ இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர மகத்தான ஆதரவு கொடுக்குற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சுவாமியை சரணம் ஐயப்பா எப்பையும் தான் உங்களுக்கு விரத விரதம் சம்பந்தமாவும் ஐயப்ப சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சாஸ்தா பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒருவேளை நீங்க வந்து மணிமாலை அணிந்து போகணும்னு ஆசை இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியான எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் வருஷ வருஷம் நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவி வந்து நம்ம சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு உதவி செஞ்சிகிட்ருக்கோம் அந்த மாதிரி உண்மையாகவே நீங்கள் இருந்து பண்ணி உங்களுக்கு பணம் தான் ஒரு பிரச்சனையாக இருந்தால் பொழுது என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பாக அது என்னால் முடிஞ்ச அடியினால் என்ன அந்த ஐயப்பனுக்கு செய்கிற பிராப்தம் இருக்கோ என்னால் முடிஞ்ச உதவியே உங்களுக்கு செய்கிறதுக்காக காத்துட்டுருக்கேன் என்பர்களே இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச தன்மையாக இருக்கும் அமானுஷ்யம் அப்படின்னா ஏதோ எல்லாம் வசதியாக இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு 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 இல்லா தன்மையாக இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு நைட் நேரத்தில் படுத்துருக்கும்போது சில ஏதாவது ஒரு படுத்து அமுக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ படக்குன்னு அப்படியே ஒரு இது மாதிரியோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது வந்து சில நேரங்களில் இது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பேஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னு இந்த தீய சக்திகளாக இருக்கட்டும் ஆவியாக இருக்கட்டும் ஆன்மா இருக்கட்டும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுனால வெளிப்படையாக சொல்கிறேன் இதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்படிங்கும்போது இது இல்லைன்னு சொல்கிறவங்கள விட்டுடலாம் பட் இருக்குன்னு உணர்றவங்க வந்து எத்தனை பேர் நீங்கள் இதில் கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீங்கன்னு எனக்கு இப்போ தெரியும் இந்த நிகழ்ச்சியை பேச போகுது ஸோ இந்த மாதிரி உணரக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தங்கள்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் இருக்கோம் இந்த ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு பித்ருக்களை வந்து மறக்கக்கூடாது முதல் பித்ரு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தையர் நீங்கள் எவ்வளோ கொலோ நம்ம நம்மளுடைய தாய் தந்தையரை மதிக்கிறோமோ அதே தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை பண்ணும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த தட்டு கதை தான் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு அம்மா அப்பாவை வந்து ஒருத்தவங்க வந்து அலுமினியம் தட்டில் தான் சாப்பாடு இருந்தாங்க அந்த பிள்ளை பார்த்துட்டே இருந்தது அந்த வயசான அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க கடைசியாக வந்து அவர் அந்த அவங்க அப்பா வந்து தூக்கி போட்ட வர்றது இதில் இல்லை இல்லை இந்த அலுமினிய தட்டு தேவைப்படும் உனக்கும் இந்த சாப்பாடு தான் போடணும்னு சொல்லி புள்ள சொன்னதாக ஒரு கதை உண்டு இதை எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் முன்னோரான அம்மா அப்பாவை முதல்ல துவேஷிக்காமல் அவங்கள திட்டாமல் செய்யாமல் ஒரு இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் முதல் தெய்வம் அம்மா அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் குருவோட ஆசீர்வாதத்தோட தான் வந்து தெய்வத்தையே பார்க்க முடியுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள்லாம் ஒன்றும் லேஸ்பட்டால்லாம் கிடையாது சரிங்களா நம்ம தான் டெக்னாலஜிங்கிற குழப்பத்தில் நிறைய மாட்டிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பித்ருக்களோட வழிபாடுகள் டெஃபனட்டாக செய்யணும் அப்போ அந்த பித்திருக்களோட வழிபாடுகள் முதல் பித்ருவான நம்ம அம்மா அப்பாவை வணங்குறது இல்லை நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேங்க நான் டெய்லியெலாம் காலத்தொட்டெல்லாம் கும்பிட மாட்டேங்க ஃபோன் பண்ணுங்கள் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு பொய்யாக சிரிக்கிறோம் பொய்யாக பேசுகிறோம் இப்போ சிரிப்பே வராம ஹெகன்றோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது நம்ம தாய் தந்தையருக்கு கூப்பிட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா அந்த டைத்தில் அவங்க ஃபோன் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் பிஸியாக இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் அன்பாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அதுக்கப்புறமா இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த திதிகளை கரெக்டாக கொடுக்கணும் அதாவது திதிகள்னால் இப்போ ஒருத்தர் வந்து துவாத துவாதசி திதியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டேட் ஆஃப் டெத்தெல்லாம் நம்மளோட தமிழர்களோட பண்பாட்டில் இந்து தர்மத்தில் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டு போயிட்டான் ஸோ அதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அது வேறு ஒரு மதத்தை சேர்ந்த விஷயங்கள் அதெல்லாம் ஸோ அதனால் நம்ம திதி பார்க்கணும் அப்போ அந்த துவாதசி திதியாக இருந்தாலும் அந்த துவாதசி திதியில் இப்போ கிருத்திகா மாதத்தில் துவாதசி திதியாக இருந்தால் அந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற துவாததிசி துவாதசி திதியில் கொண்டு போயிட்டு திதி கொடுக்கறது அது இல்லாமல் வந்து அமாவாசைகளில் வந்து விடாமல் பித்ருக்களுக்கு செய்கிறது ஏ சில பேர்லாம் அந்த மடத்தில் கொண்டு போய் பணத்தை கட்டிவிட்டு நான் கட்டிட்டேன் அப்படிமாங்க அது எப்படின்னா யாரோ பசிக்குதுன்றதுக்காக யாருக்கோ சாப்பாடு கொடுத்தா நமக்கு எப்படிங்க பசியாகும் நம்ம உட்காந்து நெப்போலியனை பற்றி படித்தோம் ஹிட்லரை பற்றி படித்தோம் என்ன பண்ண போகிறோம் நம்ம பித்ருக்களுக்கு நம்மளுடைய சரித்திரத்தில் நம்ம நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம பித்ருக்களுக்கு நம்ம செய்யணுங்கிறது கடமை இது பெருமை அல்ல ஸோ அந்த மாதிரி பித்ருக்களுக்கு உள்ள விஷயங்கள் செய்தே தீரணும் இதை நீங்கள் செஞ்சிட்டு வரும் பொழுது இந்த ஆன்மாக்கள்னால் வரக்கூடிய தொந்தரவுகள் ஏன்னா அந்த பித்ருக்கள் வந்து வரும்பொழுது அந்த பித்ருக்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க வேறு ரூபத்தில் இருக்கலாம் ஒரு குருவியாக இருக்கலாம் ஒரு ப இதாக இருக்கலாம் ஒரு நாய்க்குட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு மனிதனாக பிறந்திருக்கலாம் பட் அந்த ஆன்மாவுக்கு அது செலுத்தக்கூடிய தன்மைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ அது பண்ண பண்ண அந்த ஆன்மா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணும் அப்போது அந்த டயத்தில் ஒரு பசியோடு இருக்கிற ஒரு குருவியாக இருந்தால் நீங்கள் பண்ணக்கூடிய திதி வந்து அந்த இடத்துல அந்த உணவாக போய் சேருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த திதி கொடுக்கறது அடுத்தது தேவை இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் முறைக்கக்கூடாதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிராரப்த கர்மா ஜாதகத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய சண்டை பிடிச்சிக்குவாங்க சரிங்களா அப்போ இந்த சண்டை பிடிக்கும்போது சாபங்கள் வாங்கிடுவாங்க இதில் ஏகப்பட்ட சாபங்கள் உண்டு அப்போ இந்த சாபங்கள் என்ன ஆகும்னா இதை வந்து பல வகை இருக்குதுங்க குரு சாபம்னு இருக்குது அதே மாதிரி நிறைய சாபங்கள் தேவை அடுத்தவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பில்டப் கொடுத்து சாபத்தை வாங்கிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி சாபங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த சாபங்கள் பொறாமை திருஷ்டி அப்போ இதை சில பேர் ஏவல்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வைத்தறிச்சலோடு அவங்க சாபம் கொடுக்கும்போது அது ஏவலாக மாறும் ஸோ அவங்க வை அப்போ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஆனால் அவங்க போட்ட சாபங்கள் வந்து தாக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அதே மாதிரி சில பேர் வந்து ஒரு பொறாமையிலேயே பார்ப்பாங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அடுத்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது என்ன செய்ங்கன்னா அருகம்புல் எடுத்து வச்சுக்கணும் இந்த அருகம்புல்ல எடுத்து வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் எடுத்து வச்சுட்டு விநாயகருக்கு எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி குல தெய்வத்தை தினமும் வழிபடுறதும் அதோடு சேர்த்து தர்பை புல்லை எடுத்துக்கிறதும் தர்ப புல்லுன்னு கிடைக்கும் அந்த தர்ப்புல் கொஞ்சோண்டு எடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து இஷ்ட தெய்வத்தை வணங்கி அந்த புல்லை கொண்டு போய் உங்கள் ஆற்றுல வச்சுக்கிறதும் இதை வச்சுட்டு இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசை காலங்கள் அந்த புல்லை எடுத்துகிட்டு அந்த புல்லை வந்து கீழே வந்து ஒரு இரும்பு சட்டியில் எடுத்து அந்த புல்லை போட்டு பச்சை கற்பூரத்தை ஏற்றி பச்சை கற்பூரத்தை ஏற்றும் போது தக தகன்னு எரியும் அதில் வந்து புல்லை போடும் பொழுது ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை எளிமையான மந்திரம் என்னடா ஒரே மந்திரத்தையே சொல்கிறீங்களே நிறைய பேர் கேட்குறீங்க நான் சில பீஜ அக்ஷர மந்திரங்களை எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடாதுங்கிறதுனால தான் எளிமையான மந்திரங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா அப்படிங்கும்போது ஓம் வக்ரதுண்டாய ஹூம் சுவாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகான்னு சொல்லி சொல்லிக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதை நீங்கள் எரிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து அது பஸ்பமாக மாறும் பஸ்பமாக மாறின உணவு இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பசுஞ்சாணியை போட்டு அதையும் எரிக்கலாம் இல்லைங்க நான் ஃபாரினில் இருக்கேங்க அடுத்த என்ஆர்ஐஸோட அடுத்த கவலை அதுதான் கமெண்டில் இருக்கும் ஸோ பசுஞ்சாணி திருநீர் கிடைக்கும் அந்த பசுஞ்சாணி திருநீர் இருந்ததுன்னா சுத்தமான திருநீருங்க சில ப்ராண்ட் பேர் சொல்ல விரும்பல அதெல்லாம் திருநீரே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது அந்த ஒரு பசுஞ்சானி திருநீர் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய திருநீர் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அதை அதில் போட்டுக்க வேண்டியது போட்டுவிட்டு அதை கலந்துக்க வேண்டியது இந்த பஸ்பத்தை எடுத்து சரிங்களா நம்மளுடைய மோதிர விரலையும் கட்டை விரலையும் எடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு வெள்ளி டப்பாலேயோ காப்பர் டப்பாலேயோ போட்டு வச்சுக்க வேண்டியது இதை நீங்கள் இட்டுண்டே வர வேண்டியது அதே மாதிரி சில பேருக்கு இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க எனக்கெலாம் அஞ்சனம் ரொம்ப பிடிக்கும் மைய ரொம்ப பிடிக்கும் ஸோ இதனால் இப்போ இதையே இப்படி இருக்குது அப்படின்னா பசு நெய் இந்த பேக்டு நெய்ன்னு நான் சொல்லலைங்க பசு நெய் நாட்டு பசு நெய் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல ப்யூரான கீ எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த பஸ்பம் நம்ம உருவாக்கியிருக்கோம் இல்லையா தர்ப்புல்லாம் போட்டு அதோட சேர்த்து நம்ம அந்த பசுஞ்சாணி திருநீர் இதில் கலந்துருக்கோம் அப்படி இல்லாதவங்க பசுஞ்சாணியே உங்களுக்கு கிடைக்கிதுன்னா பசுஞ்சாணியை போட்டு எரிக்கலாம் அதோட கொஞ்சம் உமி போட்டிங்கன்னா அதுவே வெள்ளை வெள்ளையாயிரும் உமி என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உமித்தூள் அந்த உமித்தூளை போட்டு அந்த இதில் எரித்து வச்சு வச்சுக்கணும் கீழே இரும்பு சட்டியில் தான் எரிக்கணும் இதை அம்மாவாசைகளில் பண்ணி வச்சுக்கணும் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசு நெய்யை விடும் பொழுது கரு கருன்னு இந்த மாதிரி வந்துடும் இதில் ப்யூராக இருக்கக்கூடிய வாசனையாக வேணும்னு நினைக்கிறவங்க பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜவ்வாது அதெல்லாம் கிடைக்கிதுங்க என்ன கொஞ்சம் பத்து ரூபான்றதா அது ஒரு இருபது ரூபா இருக்கும் அப்போ அந்த ஜவ்வாதை அதுக்குள்ளே கலந்துட்டு இதை மையாக அரைச்சி இந்த மையை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இதை இட்டுண்டே வரும் பொழுது இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து உடல் ரீதியாக இந்த மாதிரி த அந்த மாதிரி இருக்கிறவங்க குழி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நெஞ்சு குழியில் வச்சுக்கிறது இங்கே ஒரு இது வச்சுக்கிறது இங்கே ஒரு இது வச்சுக்கிறது இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மாற்றம் வரும் இதுக்கு முன்னாடி ஜனன கால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒருவேளை இந்த ஜாதகத்திலே தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இதுக்காக நான் வந்து இதை மாற்றினா மாறிவிடும் ஜன்னலை மாற்றினா மாறிவிடும் நல்லா மாறாது சரிங்களா இப்போ இது நீங்கள் பண்ணும்பொழுது ஜனனகால ஜாதகமும் பார்த்துட்டு இந்த மாதிரி தாந்திரிக பிரயோகமும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அன்பர்களே நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் விருப்பமாக இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமயப்பா